வணக்கம் நான் உகஜயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் டெம்பிள் ஹானடே எழுதின த ஸ்டோரி ஆஃப் அ கிறிஸ்லி கப் இந்த கதையோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க இந்த கதை வந்து ஒரு அழகான குட்டி க கரடியை பற்றி தான் இந்த கரடியோட பேர் வந்து லிட்டில் சைக்கிளும் இது அலஸ்காவில் இருந்து வருது இதோடய அம்மாவை வந்து ஒருத்தவங்க வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அது நடந்தது வந்து சில்லிகாட் ரிவர் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் எப்படி தப்பிச்சாங்கன்னா அதாவது இவங்க ரெண்டு பேர்னா இந்த சைக்ளோனும் அதோடைய அண்ணாவும் எப்படி தப்பிச்சாங்கன்னா அவங்க வேகம் ஓடி ஓடி போயிட்டாங்க திரும்பி வந்து அம்மாவை எந்த இடத்துல விட்டுட்டு ஓடினாங்களோ அந்த இடத்துக்கு அவங்க திருப்பி வரும்போது போது அவங்க அம்மா இறந்துருந்தாங்க ஆனால் அது இந்த ரெண்டு குட்டிக்காரடைங்களுக்கும் தெரியல அவங்க நினச்சிக்கிட்டாங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை நல்லா கட்டி பிடிச்சிட்டு அப்போ தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் வரைக்கும் விடிய காற்றால் பார்த்தீங்கன்னா சில மனிதர்கள்லாம் அங்கே வராங்க வந்து அவன் அந்த குட்டி சைக்ளோன் கரடி குட்டியும் அதோடைய அண்ணாவையும் எழுப்புறாங்க இதுங்க எழுந்த உடனே மனிதர்களை பார்த்த உடனே அவங்கள கடிக்க பார்க்குறாங்க கீரை பார்க்குறாங்க சத்தம்லாம் பண்ணுறாங்க இவனோட அண்ணா வந்து பயங்கரமாக எல்லாம் சண்டை போட்டதுனால அவங்க பிடிக்க வந்தவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பயந்து போய் அண்ணா விட்டுடுறாங்க அந்த அண்ணா இன்னும் வந்து சில் கோட் தான் இருக்கு ஆனால் அந்த சைக்ளோன் என்ன பண்ணிச்சின்னா அதை வந்து பிடிச்சிட்டாங்க ஏன்னால் அவங்க சண்டை போடாத மாதிரி அதை தர தரன்னு எழுத்துன்னு அப்படி இப்படின்லாம் அதுக்கு போக்கு காட்டி பிடிச்சிட்டு அதை செயின் போட்டு நல்லா கட்டிட்டாங்க கட்டி என்ன பண்ணாங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு பாக்கிபன் சிட்டியில் இருந்த ஒரு சலூனில் முன்னாடி வச்சிட்டாங்க அங்கே வர மனுஷங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நீட்டு குச்சியை வச்சு வேண்டு இந்த கரண்டியை குத்தி 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 அந்த கரடி வந்து இவங்ககிட்ட தப்பிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் சில நல்ல மனுஷங்களும் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து சொசைட்டிஸ் ஃப்ரீ ஏஜென்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த கரடி குட்டி லிட்டில் சைக்ளோனை வந்து காப்பாத்தினாரு காப்பாற்றிட்டு ஒரு பெரிய டப்பியில் போட்டு அது வந்து கப்பலில் நியூயார்க் அமைச்சிட்டேன் இந்த லிட்டில் சைக்ளோன் வந்து எப்போதுமே விளையாட்டுத்தனமாகவும் ஜாலியாகவும் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கரடி தான் இது அது நியூயார்க்கில் வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்கில் வந்த உடனே அதுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்து அங்கே தங்குறதுக்கு அங்கே ஒரு மரமும் இருந்தது அது போதெல்லாம் அந்த மரத்தில் ஏறலாம் இறங்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் அது இருந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது தூங்கிறதுக்குன்னே மூணு சின்ன கொகை மாதிரி வச்சுருந்தாங்க அங்கே வந்து ஒரு மலை பாதை மாதிரி வர வச்சுருந்தாங்க அது மேலெல்லாம் கூட அது ஏறி விளையாடலாம் அது மாத்திரம் தனியாக இல்லை அங்கே ஒரு ஆறு எட்டு மற்ற கூட்டிக்காரடைங்களும் அந்த இடத்துல இருந்தது எப்போதுமே புதுசாக யாராவது ஜூக்கு வந்தாங்கன்னா ஒன்று ரெண்டு நாளைக்கு அப்படி பயந்தபடி தான் இருப்பாங்க ஆனால் அந்த கிறிஸ்லி கரடி குட்டிங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை அதுங்களாம் ரொம்ப தைரியமானதுங்க எதுக்குமே பயப்படாததுங்க அதனால தான் லிட்டில் சைக்ளோன் பொட்டியை திறந்த உடனே அது இன்னும் ஸ்டேஜில் நடக்கிற மாதிரி அப்படியே அமைதியாக நடந்து வெளியில் வந்தது இந்த இடம் என்ன இதுதான் நமக்கு இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அங்கே வந்தது அதை பார்த்த உடனே அங்கே ஏற்கனவே இருந்த ஒரு ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டான இன்னொரு கரடி அது யூரோப்லேருந்து வந்தது அது பேர் வந்து லிட்டில் ஜார் அது என்ன பண்ணிச்சு லிட்டில் கிட்ட வந்து அதோடைய இடது காது கிட்ட ஒரு அற அறையை பார்த்துது ஆனால் லிட்டில் சைக்ளோன்னு சும்மா இல்லை ஓங்கி அதோடைய வலது கையால் ஒரு அற விட்டுச்சு ஜாரோட தலையிலயே உடனே ஜார் ஓடி போயிடுச்சு ஏன்னா அதுக்கு ரொம்ப அதிசயம் வந்த புதுசில் எந்த கரடியும் அந்த மாதிரி இருந்ததே இல்லை சைக்ளோன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோன்னு அதை நினச்சி பார்க்கவே இல்லை அது போயிட்டோன்னே அங்கே இருந்த ஒரு கருப்பு சின்ன குட்டி கரடி ஆனால் அது குட்டி கரடியாக இருந்தாலும் லிட்டில் சைக்ளோனோட அது வந்து ரெண்டு மடங்கு பெருசு அது அது கிட்ட போச்சு அதுக்கும் அதே தான் நடந்தது சைக்ளோன் யாருக்கும் பயப்படவே இல்லை அடுத்த ஒன் ஹவருக்குள்ளே எல்லா கரடிக்கும் தெரிஞ்சிடுச்சு இந்த வந்த புது குட்டி கரடி கிட்ட யாரும் போய் வம்பு வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிடுச்சு அந்த இடத்துல வந்த சைக்ளோன் இது என்னுடைய இடம் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு கூடிய சீக்கிரத்துலேயே எல்லா கரடிங்களும் அதுக்கிட்ட ரொம்ப ரொம்ப மரியாதையாக தான் நடந்துக்கிட்டாங்க சைக்ளோனும் ரொம்ப நல்ல கரடி தான் அது யார்கிட்டேயும் இப்போ வீண் வாம்புக்கெலாம் போல் யாரையும் தன்னை சண்டைக்கு இழுக்கிறதுக்கும் அது அனுமதிக்கலை அது ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக அந்த இடத்துல வாழ்ந்தது இதான் இந்த கதை உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி